நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முதலாவதாக நாம் எடுத்திருக்கக்கூடிய செய்தி, பிரதமர் நரேந்திர மோடியுடைய தமிழகம் வருகை. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஐந்தாவது முறையா தற்போது கன்னியாகுமரிக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு இது ஐந்தாவது முறையான பயணம். கன்னியாகுமரியில் அகஸ்தீஸ்வரம் அப்படின்ற பகுதியில் நடைபெறக்கூடிய கட்சி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகையை பொறுத்த வரைக்கும் வெல் பிளான், எப்பவுமே ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு பல மாதங்களுக்கு முன்பே அதற்கான முன்னேற்பாடு அப்படின்னு தொடங்கிடும். ஸோ இந்த பயணம், பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து முறை வந்திருக்கார் அப்படின்னா அந்த பயணம் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று மேற்கு பகுதி, அதாவது பல இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். சென்னையில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இப்போ கன்னியாகுமரி, இந்த நான்குமே பாஜக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு கணிக்கப்பட்ட ஒரு பகுதி. இங்கே ஏற்கனவே செல்வாக்கான எம்பி முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் இங்கே தேர்தல் களம் காண இருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகை அப்படின்றது கவனம் பெறும். தேர்தல் பொலிட்டிக்கலாகவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருகை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ அண்மையில் திமுக வெர்சஸ் பாஜக இடையே நடைபெறக்கூடிய இந்த மோதல் அப்படின்றது பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகை, அவர் பேசக்கூடிய விமர்சனம், திமுக அரசு மீது அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது ஒரு திமுக மீதான நேரடியான விமர்சனத்திற்கு காரணமாக அமையுது. அதே நேரத்தில் திமுக நேரடியாக பாஜகவை பதில் அளிக்கக்கூடிய விதமாக பல்வேறு பதில் உரைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைக்கிறார். ஸோ இந்த நேரடியான வார்த்தை மோதல், தேர்தல் நேரத்தில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடைபெறக்கூடிய மோதல் அப்படின்றது அதிமுகவை லைம் லைட்லேருந்து பின்னாடி தள்ளுதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, மாநிலம் சார்ந்த பிரச்சனை, தேசிய சார்ந்த பிரச்சனையில் எலெக்ஷன் நேரத்தில் யார் பிரதானமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரதமருடைய வருகை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக பாஜகவை முன்ன லைம்லைட்டில் கொண்டு வந்து நிறுத்துது. இதன் காரணமாக அவருடைய வருகை மீண்டும் முக்கியத்துவம் பெறுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய